ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தி கிளாஸ் ஆஃப் தம்பி. இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா பொக்கிமான் ஜேர்னிஸோட எபிசோட் 112 நடந்த ஒரு ஐக்கானிக் மூமெண்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஷார்ட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ தான் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா ஸோ கேட்க சப்ஸ்கிரைப் பட்டனா மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சி யா, பொக்கிமான் ஜேர்னிஸை வந்து நோட் பண்ணியிருந்தீங்க வந்து பார்த்தோம்னா லைக் ப்ரீவியஸ் சீரியஸ் மாதிரி இல்லாமல் இது கம்ப்ளீட்லி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சீரியஸ் மாதிரி வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜேர்னிஸில் அந்தளவுக்கு ஆஷுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் வந்து ஸ்டார்டிங்கில் தோணுச்சு. எதனாலன்னு வந்து பார்த்தோம்னா ஒரு சில ஃபில்லர் எபிசோட்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்த சீரியஸ் எல்லாத்துலேயும் நம்ம ஆஷ் தான் ஒரு மெயின் கேரக்டராகவும் மிச்சவங்க எல்லாருமே வந்து ஒரு ட்ராவலிங் கம்பானியன்ஸ் மாதிரி தான் வந்து இருந்தாங்க. பட் இதில் வந்து நோட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆஷ் அண்ட் கோ இவங்க ரெண்டு பேருமே மெயின் கேரக்டர் மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ ஆஷை ஃபோக்கஸ் பண்ணுற எபிசோடில் கோ வந்து சைட் கேரக்டர் மாதிரியும், அதே மாதிரி கோ பேஸ் பண்ணி வரக்கூடிய ப்ராஜெக்ட் மியூ எபிசோட்ஸில் வந்து பார்த்தோம்னா ஆஷ் வந்து சைட் கேரக்டர் மாதிரி தான் வந்து இருப்பார். சொல்ல போனோம்னா லைக் இந்த ஜேர்னிஸே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். அதுலேயும் ஆஷ்னாலே பேட்டில் தான், கோனாலே மற்ற பொக்கிமான்ஸை பிடிக்கிறது தான், அந்த மாதிரி தான் வந்து காமிச்சிட்டு வந்தாங்க இந்த ஜேர்னிஸை பொறுத்த வரைக்குமே. அதுலேயும் குறிப்பாக இந்த பொக்கிமான் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் வந்து பார்த்தோம்னா நிறைய ஸ்ட்ராங்கான ட்ரைனர்ஸை வந்து ஆஷ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வந்து இருந்தது. அதுலேயும் குறிப்பாக இந்த எபிசோட் 112 வந்து நோட் பண்ணியிருந்திங்கன்னா ஆஷ் வந்து பேட்டில் ராயல் பண்ணுற மாதிரி வந்து இருந்தது. ஆல்ரெடி ஸ்பெஷல் பிரிவிலேயே வந்து பார்த்தோம்னா அந்த பேட்டில் ராயல் சினாரியோ வந்து லைட்டாக காமிச்சிருந்தாங்க. லைக் நம்ம ஆஷ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரியும் பிகாச்சு தான் அந்த பேட்டில் ராயல் யூஸ் பண்ணுற மாதிரியும் வந்து காமிச்சிருந்தாங்க. ஸோ இந்த ஷார்ட்டை பாருங்களேன். ஸோ இதை பார்த்துட்டு நான் என்ன நினச்சேன்னா ரெண்டு தாட் எனக்கு வந்தது. ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா ஆஷ் வந்து ஈஸியாகவே பேட்டில் ராயலில் வந்து வின் பண்ணிட்டாரோ அப்படின்ற தாட் தான் எனக்கு ஃபஸ்ட்டு எத்தனை வந்தது. எதனால் வந்து பார்த்தோம்னா ஆஷ் அங்கே வந்து மற்ற மூணு ட்ரைனர்ஸுமே ஈஸியாகவே டிஃபீட் பண்ணிவிட்டு இந்த பேட்டில் ஃபன்னே இல்லாமல் போயிடுச்சோ அப்படின்ற மாதிரி நம்ம ஆஷ் ரொம்ப ஓவர் ஸ்ட்ராங்காக மாறிட்டாரோ அப்படின்ற ஒரு தாட் எனக்கு வந்தது. இன்னொன்று என்னென்னு வந்து பார்த்தோம்னா லைக் இந்த பேட்டில் ராயலில் நம்ம ஆஷ் வந்து ப்ரொஃபஸர் குகியூ கிட்டே தோத்துட்டாரோ அப்படின்ற ஒரு தாட்டும் எனக்கு வந்தது. எதனாலன்னு வந்து பார்த்தோம்னா ஆஷ் வந்து பொக்கிமான் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அவர் எல்லா பேட்டில்ஸுமே வின் பண்ணிட்டே வருவார். பட் பி அகேன்ஸ்டாக பேட்டில் பண்ணும்போது அவர் தோற்றுருவார். அதுவே அவர் அடுத்த லெவலுக்கு போகிற மாதிரியான ஒரு தூண்டுகோல் வந்து அமைஞ்சிருக்கும். அதனால தான் வந்து பார்த்தோம்னா செகண்ட் மேட்சில் வந்து அவர் வந்து ட்ரா பண்ணியிருப்பார். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக இதில் காமிப்பாங்கன்னு நினச்சி தான் இந்த ஷார்ட்டை பார்த்தேன். பட் அந்த பொக்கிமான் ஜேர்னிஸ் எபிசோட் 112 ஆஷ் தான் வந்து பார்த்தோம்னா மாஸ்டர் கிளாஸ் லெவலில் அலோல ரீஜனை ரெசம்பிள் பண்ண போகிறாருன்னு காமிச்ச சினாரியோ கைஸ். இதனால இந்த எபிசோட் பொறுத்த வரைக்குமே பேட்டில் ராயல் வந்து நடக்கும். லைக் நம்ம ஆஷ், ப்ரொஃபஸர் குக்குவி, கிளேடியான் மற்றும் கியாவி அகேன்ஸ்டாக பேட்டில் ராயல் வந்து நடக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா லாஸ்ட்டாக லைக் நம்ம ப்ரொஃபஸர் குக்குவியோட இன்சைன் ரோரும் நம்ம ஆஷோட பீகாச்சும் தான் வந்து பார்த்தோம்னா பேட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடி பொக்கிமான் சன் அண்ட் மூன் சீரியஸில் கூட ப்ரொஃபஸர் குக்கியோட ஸ்ட்ராங் அண்ட் ஏஸ் பொக்கிமான்னா அது இன்சைன் ரோர் தான். அதே மாதிரி ஆஷோட ஸ்ட்ராங் அண்ட் ஏஸ் பொக்கிமான்னா அது நம்ம பீகாச்சு தான். கண்டிப்பாக இந்த ரெண்டு பொக்கிமான் கடையில் பேட்டில் நடக்கும் தான் நான் பொக்கிமான் சன் அண்ட் மூன் இருக்கும்போது நினச்சேன். பட் அந்த பேட்டில் வந்து நடக்கலை. அதைத் தொடர்ந்து இந்த பேட்டில் ராயில் அதுவும் லாஸ்ட்டில் வந்து பார்த்தோம்னா ப்ரொஃபஸர் குக்கியோட ஸ்ட்ராங் பொக்கிமான இன்சைன் ரோரும் அதே மாதிரி ஆஷோட ஸ்ட்ராங் பொக்கிமான பீகாச்சு இடையில பேட்டில் நடக்குது நான் எக்ஸைட்டோட பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் இந்த ரெண்டு பேருமே ஃபேஸ் பண்ணுற டைம் அப்போ நம்ம ப்ரொஃபஸர் குக்கி வந்து ஒரு மீன் பண்ணுவார். ஆக்சுவலாக இந்த ரெண்டு பேருமே கடைசியாக நிற்கும் போது நான் என்ன எதிர்பார்த்தேன்னா லைக் கண்டிப்பாக எனக்கு பொக்கிமான் சன் அண்ட் மூனில் வந்து அலோலா லீகோட லாஸ்ட் சீனாரை தான் எனக்கு ஞாபகமே வந்தது. அதாவது டாப்பு கொக்குக்கும் பீகாச்சு கடையில் ஜி மூவ் பேட்டில். ஸோ பட் அதே ஷார்ட்டை அப்படியே ஃப்ளாஷ்பேக்காக காமிச்சிட்டாங்க கைஸ். சீரியஸ்லி என்னால் எதுவுமே பேச முடியல. அந்த ஷார்ட்டை பார்த்தோன்னே கண்டிப்பாக நான் சன் அண்ட் மூன் சீரியஸை பார்த்த அத்தனையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்தது. ஸோ ஃபைனலாக ப்ரொஃபஸர் குக்குவியும் ஆஷும் பேட்டில் பண்ணுற தருணம் எப்படி இருந்தது கைஸ்? யா என்ன அறியாமலே நானும் கத்தினேன் சாம்பியன் சாம்பியன் சொல்லிட்டு. சீரியஸ்லி வேற லெவல் சொல்ல போனோம்னா அந்த இடத்துல ஆஷோட நிலைமை இருந்து பாருங்களேன். ஸோ ஆஷுக்கான ஒரு பர்ஃபெக்ட் ரிடெம்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. சொல்ல போனோம்னா இந்த பொக்கிமான் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் நம்ம ஆஷ் வந்து பார்த்தோம்னா மாஸ்டர் கிளாஸ் லெவலில் என்னதான் ஒரு கேண்டோ ரீஜனை பேஸ் பண்ணவராக இருந்தாலுமே அவர் முழுக்க முழுக்க அலோலா ரீஜனை ரெசம்பிள்காக பேட்டில் பண்ண போகிறாரு. சி அந்த பேட்டிலுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்க கைஸ். ஸோ மாஸ்டர் எயிட்டில் நம்ம ஆஷ் வந்து பார்த்தோம்னா சாம்பியன்ஸ் அகேன்ஸ்டாக பேட்டில் பண்ண போகிறார். அதுலேயும் லியான் அகேன்ஸ்டாக ஃபேஸ் பண்ண போகிறார். சீரியஸ்லி என்னால் இதுக்கு மேலே எதுவும் பேச முடியல கைஸ். அது அப்படியே புரிஞ்சு போயிடுச்சு. எல்லாருமே சொல்கிறாங்க சொல்ல போனோம்னா. சி ஆக்சுவலாக அலோலா பொக்கிமான் லீக்ல நம்ம ஆஷ் வின் பண்ணி ஃபைனலாக அலோலா ரீஜனுக்கு சாம்பியனாக ஆயிருந்தாலும் எங்கேயுமே ஆஷ் வந்து பார்த்தோம்னா சாம்பியன் சொல்லி ரெஃபர் பண்ணியிருக்க மாட்டார். இன்ஃபேக்ட் கோகே வந்து பார்த்தோம்னா அலோலா ரீஜனுக்கு ஒரு வாட்டி வரும்போது அவருக்கே தெரிய வரும் ஆஷ் தான் சாம்பியன் சொல்லிட்டு. அண்ட் அதை தொடர்ந்து இந்த என்டையர் அலோலா ரீஜனே வந்து பார்த்தோம்னா ஆஷை வந்து சாம்பியன் சொல்லி கூப்பிட்டது வேற லெவலில் இருந்து இதுவே ஆஷுக்கு ஒரு பூஸ்ட் அப் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம ஆஷ் வந்து மாஸ்டர் கிளாஸ் லெவலில் பயங்கரமாக பேட்டில் பண்ண போகிறார். சால் தான் காய். ஸோ இதிலே நான் பயங்கர எக்ஸைட்டாக இருக்கேன். இந்த எபிசோட் உண்மையிலே சூப்பராக இருந்தது. எதனால்னா பொக்கிமான் ஜேர்னிஸ் எபிசோட் 111 வந்து பார்த்தோம்னா ஒரு
ஒரு எமோஷ்னல் எபிசோடாக இருந்தது. அண்டு அதை தாண்டி இந்த எபிசோட் 112 வந்து பார்த்திங்கன்னா பயங்கர எக்ஸைட்டாக இருந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டில் ராயிலே வந்து ஆன்சரை கொடுத்துட்டாங்க. எதனாலன்னா லைக் இந்த பேட்டில் ராயலோட கடைசியில் ப்ரொஃபஸர் குக்கியோட இன்சைன் ரோர் வந்து ஜீமு வந்து யூஸ் பண்ணோம், அதே மாதிரி ஆஷோட பிகாச்சு 10 மில்லியன் வோல்ட் தண்டர் போல்ட் வந்து யூஸ் பண்ணோம். அந்த ரெண்டு ஜீமுமே கிளாஷ் ஆகும்போதே அந்த பேட்டில் அப்படியே ஸ்டாப் பண்ணிருவாங்க. ஸோ யார் வின் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் அது காமிக்காதது உண்மையிலே சூப்பராக இருந்தது. எதனால என்டையர் அலோலா ரீஜனே சொன்னது என்னது, சாம்பியன் உண்மையிலே சி வேற லெவல் கைஸ். அதுவும் இந்த எபிசோடோட லாஸ்ட்டில் ஃபைனலி டாப்போ குக்கு மீட் ஆஷ், யா ஆஷ் அண்ட் டாப்போ குக்கு இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணிட்டாங்க கைஸ். உண்மையிலே வேற லெவலில் இருந்தது. ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.